தேர்வு மிக சரியானதுன்னு நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அதனால சின்சியரா இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க வர்க் பண்ணணும். சார், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் திறமையை கன்சிடர் பண்ணி எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை நான் இந்த வேலையை வேணான்னு சொன்னா எனக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவருக்கு இது கிடைக்கும்ல? நிச்சயமா. ஆனா கிடைச்ச வேலையை நீங்க ஏன் வேணாங்கிறீங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சார். அதை நான் சொன்னா கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க சார். சரி, சொல்லுங்க. சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை விட இந்த வேலை அவருக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. அவர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சார். ப்ளீஸ் சார். மிஸ்டர் தமிழரசு, உங்களை பார்த்தா எனக்கு நிஜமாவே ஆச்சரியமாக இருக்கு. கிடைச்ச வேலை யாராவது விட்டு கொடுப்பாங்களா சார்? இப்போ எனக்கு வேலை பிரச்சனை இல்லை சார், எனக்கு வேற வேலை கூட கிடைக்கும். ஏன், இங்கே கூட ஒரு வேகன்சி கிரியேட் ஆகலாம், அதில் கூட நான் ஜாயின் பண்ணிப்பேன். ஆனால் இது அவரோட வாழ்க்கை பிரச்சனை சார். புரியுது தமிழ். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறவரும் டேலண்டான கேண்டிடேட் தான். உங்களுக்காகவும் உங்கள் மனிதாபிமானத்துக்காகவும் அவரை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ சார். ஓகே, அவரை உள்ள அனுப்புங்க. We don't want to miss you. இன்னொரு ஆஃபர் வரும்போது நீங்க இங்க ஜாயின் பண்ணனும். ஷூர் சார், கண்டிப்பா சார். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், இந்த விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா அவர் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாரு. நோ நோ, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அவரை அனுப்பி வைங்க. ஓகே சார, தேங்க்யூ சார். வாங்க. என்ன சார், ஓகே ஆயிடுச்சா? ஓகே. இந்த தடவையை நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். எனிவே, ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். வாழ்த்துக்கள் வெற்றி, உள்ள போங்க. என்ன சார் சொல்றீங்க? எல்லாம் உள்ள சொல்லுவாங்க, போங்க. சரி சார், நீங்க வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. கம் ஆன் யங் மேன், வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். என்ன சார் நீங்க, உங்களுக்கு கிடைச்ச வேலை எனக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க? வெற்றி, வேலைங்கிறது எப்போ வேணாலும் கிடைக்கும், ஆனால் வாழ்க்கைன்றது ஒரு முறை தான் கிடைக்கும். அதுவும் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அதில் ஜெயிக்கணும்னு போராடுறீங்க. லவ் பண்ணுறவங்க எல்லாருமே ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும். அதுக்காக தான் இந்தமாதிரி பண்ணேன். ஆனால் இது உங்கள் டேலண்ட்டுக்காக கிடைச்ச வேலை தான், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. மேனேஜர் உள்ள எல்லாத்தையும் சொன்னார் சார். ஆனால் ஒரு மனுஷன் இப்படி ஒரு தியாகத்தை பண்ண முடியுமான்னு என்னால் நம்ப முடியல சார். உண்மையிலே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. அதெல்லாம் விடுங்க வெற்றி. ஆர்டர் கையில் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். வெரி குட். அப்புறம் என்னதுக்காக வெயிட் பண்றீங்க? நேரா போய் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்ரீட் கொடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னங்க தேங்க்ஸ்ல, அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல போய் என்ஜாய் பண்ணுங்க, போங்க. நக்கா, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? ஆமா பிரபா, அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு. எப்படியும் 95% ஸ்கோர் பண்ணணும்னு கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கேன். இந்த வாட்டி நான் மிஸ் பண்ண மாட்டேன். கிரேட் அக்கா. மோகன் இன்னைக்கு ஆபீஸ் வந்திருந்தா, வர சண்டே ஏதோ கெட் டுகெதர் இருக்குனா, என்ன மேட்டர் அது? அது ஒண்ணும் இல்ல பிரபா, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் சரியாகி இப்பதான் ஒரு மாதிரியா செட்டில் ஆயிருக்கோம். நான், தீபா, கல்யாணி மூணு பேரும் ஃபேமிலியோட அவுட்டிங் போலான்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கான சான்ஸே கிடைச்சதில்ல. இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அதான் மோகன் ஈசிஆர்ல ஒரு ரெசார்ட்ல கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கான். எங்களோட வரதுல உனக்கு அப்செக்ஷன் இல்லையே? என்னக்கா நீங்க எல்லாரும் ஒண்ணா போறது சந்தோஷம் பண்ண விஷயம் தானே? உள்ள வரலாமா சார்? நம்ம வீட்டுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு வாங்க, உட்காருங்க. சார், நமக்கு புதுசா ஒரு கம்பெனில ஆர்டர் ஓகே பண்ணதா சொன்னீங்களே, இப்ப அது எந்த லெவல்ல இருக்கு? நான் அதை பத்தி பேசதான் வந்தேன். நான் நேர்லயே அவங்க கிட்ட போய் பேசிட்டேன். மீட்டிங் ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஆல்மோஸ்ட் அது ஓகே ஆயிரும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டர் மட்டும் கிடைக்கலனா நம்ம நேரம், உழைப்பு, கஷ்டம் எல்லாமே வீணா போயிருக்கும். சார், ஆர்டர் ஓகே ஆயிட்டா நம்ம உடனே வர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? எப்போ வேணாலும் பண்ணலாம் துளசி, ஆனா அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் சார்? அவங்க எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்றாங்க, ரெடியாவும் இருக்காங்க, ஆனா இனிஷியல் ஆர எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளே பாத்துக்க சொல்றாங்க. சின்ன அமௌண்ட்னா அது நம்மளால் சமாளிக்க முடியும், ஆனால் அமௌண்ட் பெருசுங்கிறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி ஒரு 50 lakhs தேவைப்படும் துளசி. முழுக்க முழுக்க உங்களை தான் நம்பி நான் வந்திருக்கேன், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். சார்,
அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை என்னால எப்படி ரெடி பண்ண முடியும்? மனசு வச்சா முடியும் துளசி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதுங்க. பிரபாகர் உங்க பிரதர் தானே? நீங்க அவர்கிட்ட சொன்னா நமக்காக அரேஞ்ச் பண்ண மாட்டாரா? என் சர்க்கிளில் பிரபாகர் லெவலில் யாராவது இருந்தால் நானே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்படி யாரும் இல்லை. இதை நம்ம கடனாக வாங்கிக்கலாம். மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? சார், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. பிரபாகர், முன்ன பின்ன யோசிக்காமல் நான் உங்ககிட்ட பணம் கேட்டதில் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலையே? நிச்சயமாக இல்லை சார். என்கிட்ட உதவி கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் அக்கா பார்ட்னரா இருக்கக்கூடிய கம்பெனிக்கு நான் பணம் கொடுக்கறத நான் பெருமையா நினைக்கிறேன். நீங்க எப்பன்னு சொல்லுங்க, நான் உடனே அரேஞ்ச் பண்ணிடுறேன். பிரபா, ஒரு நிமிஷம். நீ பணத்தை அரேஞ்ச் பண்ணாத, அது சரியா வராது. துளசி, ஏன்? இல்ல சார், அது ஏன்கா வேணான்ற? வேண்டானா விடு பிரபா, காரணம் எல்லாம் கேட்காத. துளசி, as a partner நீங்க வேணான்னு சொல்றீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்கு, அவனால அரேஞ்ச் பண்ண முடியாது. என்ன துளசி, தீபாவோட தங்கச்சியை மீட்கிறதுக்காக ஒரே நாள்ல 50 lakhs ரெடி பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவரே அரேஞ்ச் பண்றேன்னு வேற சொல்றாரு. சார், தரவனை நான் தடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. பிரபா எப்பவுமே அப்படிதான், முன்னப்பின்ன எதையுமே யோசிக்காம உதவினா ஓகேன்னு சொல்லிடுவான். அது நல்ல விஷயம் தானே துளசி? அவர் நமக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்றாரு. சார், கொடுக்குற இடத்துல அவன் இருக்கான், வாங்குற இடத்துல நாம இருக்கோம். அதோட விளைவுகளை பத்தி நாம தானே யோசிச்சு வாங்கணும். ஓகே, இப்ப நம்ம வாங்கினா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? சார், எந்த ஒரு பிஸ்னஸ்லயும் லாபமும் இருக்கலாம், நஷ்டமும் இருக்கலாம். நம்ம பிஸ்னஸ் நல்லபடியா கிளிக் ஆனா நம்ம வாங்கின கடனை திருப்பி தர முடியும். அதுவே நஷ்டமாயிட்டா என்ன சார் பண்றது? நம்மளால சொன்னபடி தரவும் முடியாது, இவனாலையும் கேட்க முடியாது. அதனால எல்லாருக்குமே சங்கடமாயிடும் சார். ஏன்கா நெகட்டிவா யோசிக்கிறீங்க, பாசிட்டிவா யோசிங்க. இந்த பிஸ்னஸ் நல்லா போகுங்கா, லாஸ் ஆகிறது சான்ஸ் இல்லைன்னு நினைங்க. பிரபா, எனக்கும் அது நல்லா புரியுது. ஆனா நெகட்டிவ் சைடையும் நம்ம யோசிக்கணும்ல, நமக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. பணத்தை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னப்பின ஆயிடுச்சுன்னா நமக்குள்ள சங்கடமாயிடும் பிரபா. அப்படிலாம் ஆகாதுக்கா, நானும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பணத்தை ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னப்பின் ஆகும்னு எனக்கும் தெரியும். நான் நிச்சயமா தப்பா எடுத்துக்க மாட்டேன்க்கா. பிரபா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. துளசி, ஒரு நிமிஷம், நமக்கு இது விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது. பிரபாகர் கிட்ட வாங்கலாம்னா நம்ம பணத்தை ரெடி பண்ண முடியாது. இந்த ஆர்டரையும் மிஸ் பண்ற மாதிரி ஆயிரும். நம்பிக்கையோட நம்ம வாங்கலாம் துளசி, சொன்னபடி கடன் அடைச்சிடலாம். சார், எனக்கு என்னமோ அது உறுத்தலாவே இருக்கு. பிரபா இப்பதான் பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கான். பணத்தை வாங்கிட்டு திருப்பி தர முடியலனா நமக்கு மட்டும் இல்ல, அவனுக்கும் தான் சிக்கல் ஆயிடும். அந்த பயம் தான் எனக்கு. அக்கா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்படிலாம் எதுவும் ஆகாது. பிரபா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம இரு. சார், நம்ம பணத்தை வேற இடத்துல ரெடி பண்ணிக்கலாம். தெரிஞ்ச இடத்துல நீங்களும் முயற்சி பண்ணுங்க, நானும் ட்ரை பண்றேன். பிரபா கிட்ட பணம் வாங்குறதுல ரிஸ்க் இருக்கு சார், ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. ஓகே துளசி, சொல்றேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம். சார், 1 minute பேசிட்டு வந்துடுறேன். பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. இல்லை, வீட்டில் இருக்கு, சொல்லுங்க. சார், பிரபா முன்னாடி அப்படி பேசிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஏற்கனவே என் ஃபேமிலியை பற்றியும் என் அம்மா பற்றியும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மாவோட பணத்தில் என் பங்குன்னு கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கு. அந்த பணத்தை நான் அவமானமாக நினைக்கிறேன் சார். அதை ஏற்கனவே என்கிட்ட கொடுத்தப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நாங்கள் பணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். அவரும் பிஸ்னஸ்க்காக பணம் இல்லாமல் அலைஞ்சிருக்காரு. அப்போ கூட அந்த பணத்தை பற்றி நான் யோசிச்சதே இல்லை. பிரபாவும் என் ஹஸ்பண்டும் என்னை எவ்வளவோ கம்பல் பண்ணாங்க. பணத்தை வாங்கினா அம்மாவோட பாவத்துல நானும் பங்கெடுத்த மாதிரி ஆயிடும்னு நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்ப வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப அதை வாங்கினா அது தப்பாயிடும்ல சார். துளசி, நம்ம அதை கடனா தானே வாங்குறோம். இருக்கலாம் சார், ஒருவேளை அதை திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா இது அம்மாவோட பணமா நினைச்சு நீயே வச்சுக்கோன்னு சொல்லுவான். அது தர்ம சங்கடமாயிடும் சார். அது மட்டும் இல்லாம
நான் சொன்னப்ப வேணான்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் ஏன் வாங்கினேன்னு என் ஹஸ்பண்டும் என்ன தப்பா நினைப்பாரு. அது கடனோ கைமாத்தோ பிரபா கிட்ட வாங்கினா அது அம்மா பணம். அதை வாங்கி பிசினஸ் பண்றதுல எனக்கு உடன்பாடே இல்லை சார். இதுல நிறைய சங்கடம் இருக்கு. நான் இப்போ ஏன் இந்த அளவுக்கு பதறினேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். தப்பா எடுத்துக்காதீங்க, பிரபா கிட்ட வேண்டாம் சார். பரவாயில்ல துளசி, உங்க ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வேறங்க இதை ட்ரை பண்ணோம். சாரி, என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. விடுங்க துளசி, நான் வேற இடத்துல ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆ தம்பி, ஒரு நிமிஷம். நம்ம துளசி தானே, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான்னு நம்பிக்கையோட வந்தீங்க, இப்ப ஏமாற்றத்தோட போறீங்க, இது எனக்கு சங்கடமா இருக்கு. ஏமா துளசி, தமிழ் இல்லாத நேரத்துல இந்த தம்பி தானே உனக்கு எல்லா உதவியும் செஞ்சாரு. இவருக்கு போய் பண உதவி பண்ண மாட்டேங்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? உதவி பண்ண கூடாதுன்னு இல்லத்த. இரு இரு, எப்போ நீயே பேசிட்டு இருந்தா எப்படி? என்னை கொஞ்சம் பேச விடு. தம்பி உன்னை நம்பிதான் பிசினஸ்ல இறங்கியிருக்காரு, உனக்கு பெரிய பொறுப்பும் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப பணம் இல்லாத கஷ்டம்னா நீ தானே உதவி பண்ணணும். இத்தனைக்கும் உன் தம்பி நல்ல வசதியா இருக்கான், அப்படி இருந்தும் பணம் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு கைய விரிக்கிறது நியாயமே இல்ல. அத்த அத்த, அது அம்மாவோட பணம், அதை வாங்கறது பாவம்னு நீ சொல்ற காரணம் எனக்கு ஒண்ணு சரியா படல. பணத்துல என்ன, உங்க அம்மா படமா போட்டிருக்கு? காந்தி படம் தானே போட்டிருக்கு? அது கவர்மெண்ட் பணம் தானே? அம்மா விடுங்க, நீங்களும் அவங்களை சங்கடப்படுத்தாதீங்க. பிரபாகர் கிட்ட பணம் வாங்குறது அவங்களுக்கு பிடிக்கலாங்கும் போது நம்ம அவங்களை கம்பல் பண்ண கூடாதுமா? துளசி, எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல, நீங்க வருத்தப்படாதீங்க. வரமா? அத்த நில்லுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன அவமானப்படுத்தலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? ஏய், உன்னை அவமானப்படுத்துற அளவுக்கு நான் என்னடி பண்ண? இத பாருங்க அத்த, குடும்ப விஷயத்துல தலையிடுறத பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆனா பிசினஸ்ங்கிறது என்னோட தனிப்பட்ட விஷயம், அதுல நீங்க மூக்க நுழைக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. இனிமே அட்வைஸ்ங்கிற பேர்ல ஏடா குடும்பமா பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. சரிதான் போடி, நான் உன்னை இதுக்கெல்லாம் பயந்துட மாட்டேன். பிரபாகர் உள்ளங்க. அந்த சாட்சி தானே? என்ன பிரபா இதெல்லாம், அவ இன்னும் உன் கூட கான்டாக்ட்ல இருக்கா? இல்ல கண்ணா, அவ கூட பேசுறதே இல்ல. அப்ப கால் வருது, தெரிஞ்சது நீயும் சாட்சியும் திரும்ப பழையபடி பழக ஆரம்பிச்சிட்டீங்களா? வேணா பிரபா, உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்காத. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லக்கா, அவள நான் நினைக்கிறதே இல்ல, அப்பவே மறந்துட்டக்கா. அப்படினா கான்டாக்ட்ல அவ நம்பர் ஏன் வச்சிருக்க? முதல்ல அதை டெலீட் பண்ணு. சாரிங்க, கோபப்படாதீங்க, நான் டெலீட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் பிரபா, நீ இதை டெலீட் பண்ணாத, பிளாக் லிஸ்ட்ல போட்டுரு, அப்பதான் அவ ட்ரை பண்ணாலும் வராது. சரிக்கா, நான் அப்படியே பண்றேன். பிரபா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீயும் அவளுக்கு கால் பண்ணக்கூடாது. வேற நம்பர்ல இருந்து அவளே கால் பண்ணாலும் நீ அவகிட்ட பேசக்கூடாது, புரிஞ்சுதா? கண்டிப்பாக. துளசி சார் எங்க? அவரை விட்டுட்டு நீ தனியா வரமாட்டியே? புதுசா ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு, நல்ல பெரிய கன்சர்ன் தான், அதை அட்டென்ட் பண்ண தான் போயிருக்காரு. நல்ல விஷயம்டி, இந்த வேலை மட்டும் கிடைச்சிட்டா அவருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எனக்கும் அதாண்டி ஆசை, பாப்போம். அம்மா, அந்த கவுன்சிலர் பிரச்சனை என்னாச்சு, சால்வ் ஆயிடுச்சா? அதை ஏன் கேக்குற? அந்த ஆளோட காம்ப்ரமைஸ்க்கு பேச போய் அங்க பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? அந்த ஆள் வம்படியா பேசுறாண்டி. நாங்க நடந்த எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி கேக்குதான் போனோம், எங்களை நாள் முழுக்க வெயிட் பண்ண வச்சான், அதுக்கப்புறம் கூப்பிட்டு சீன்ற மாதிரி பேசினா. ஏய், நீங்க ஏன் அங்க போனீங்க? ஏய், இதை இப்படியே வளர விட கூடாது. சாரி கேட்டா கன்வின்ஸ் ஆயிடுவான்னு பிரபா தான் சொன்னான், நாங்களும் அதை நம்பிதான் போனோம். ஆனா அவன் நாங்க சொல்ற எந்த விளக்கத்தையும் கேட்க தயாரா இல்ல, கடுப்பேத்துற மாதிரி பேசினா. இவருக்கு ஏற்கனவே முன்கோபம் அதிகம், சும்மா சீண்டுனாலே எகிரி குதிப்பாரு. அவன் டீஸ் பண்ணா
பதிலுக்கு இவரும் கண்டபடி திட்டிட்டு வந்துட்டாரு. தப்பே இல்லடி, அவனை மாதிரி முட்டாளுக்கெல்லாம் இதான் சரி. ஏய் புரியாம பேசாத, அவன் ஏற்கனவே எங்க மேல வெறியோட இருக்கான். எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. இதுல இவர் வேற, உன் பொண்ணு லவ் பண்ணா அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்காரு. இது எங்க போய் முடியும், எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நீ ஒன்னும் கவலைப்படாதடி, இதை விட பெரிய பிரச்சனைலாம் தமிழ் சார் சமாளிச்சிருக்காரு. அதே மாதிரி இதையே சரி பண்ணிடுவாரு. இவரால மேலும் மேலும் பிரச்சனை வளர்ந்துகிட்டுதான் போகுது. பொறுப்பா பேச வேண்டிய இடத்துல தேவையில்லாம கோவப்பட்டு டென்ஷன் தான் பண்றாரு. இவரை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. ஏய் உனக்கே இவ்வளவு டென்ஷன்னா அவருக்கு இருக்காதா? நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். ஆமாண்டி, எனக்கும் அதான் தோணுது. கொஞ்ச நாள் இந்த டென்ஷன் பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாண்டி, அதுக்கு தான் நம்ம சண்டே அவுட்டிங் போறோம்ல. தமிழ் சாரும் அங்க வந்தாருன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவாரு, நமக்கும் புது தெம்பு வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் சாரே அந்த கவுன்சிலர் பிரச்சனையை ஏதாவது ஐடியா பண்ணி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாரு. ஆமாண்டி, நீ மனசு போட்டு குழப்பிக்காத, எல்லாம் சரியாயிடும். கல்யாணி, அம்மா போன் பண்ணி உடனே வர சொன்னாங்க, நான் கிளம்புறேன். என்ன இங்க விட்டுட்டு நீ பாட்டு கிளம்புற? ஏய் அப்பவே போன் பண்ணாங்கடி, கேஸ் விஷயமா ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, நான் போனாதான் நடக்கும். இந்த ப்ரோக்ராம் பத்தி பேசுறதுக்காக தான் உன்ன வர சொன்னோம். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது போகணும்டி. எப்படிங்கறத நீங்க பேசுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன்டி. சரி சரி, நான் வரேன். தீபா போனது நல்லதா போச்சு. அவளை பத்தி கொஞ்சம் தனியா உங்ககிட்ட பேசணும்டி. என்ன விஷயம்? பிரபாகர் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க இருந்தாருல்ல, சாக்ஷி, அந்த பொண்ணோட திரும்பவும் கான்டாக்ட்ல இருக்காரு போல இருக்கு. வீட்டுக்கு வந்த இடத்துல அந்த பொண்ணு பிரபாவுக்கு போன் பண்ணிருக்கா, அத தீபா பாத்திருக்கலாம். பார்த்ததுல இருந்தே அப்செட்டா இருக்கா. இந்த விஷயம் அவளுக்கும் தெரிஞ்சிருச்சா? என்னடி சொல்ற, இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும்டி, அவகிட்ட இருந்து பிரபாவுக்கு கால் வந்ததை நானே பார்த்தேன். என்னடி பிரபாகர் ஏன்தான் இப்படி பண்றாரோ, அவ மனசுலவுல எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு அவரோட சேர்ந்து வாழணுங்கிற முடிவுக்கு அவளே இப்பதான் வந்திருக்கா. அவ மனசு இறங்கி வர்ற நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணா எல்லாம் கெட்டு போயிடுண்டி. எனக்கும் அது புரியுதுடி. ஏன்டா அப்படி பண்றேன்னு பிரபா கிட்ட சத்தம் போட்டேன். அவன் பாவம் புலம்புறான். எனக்கு அவளுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. நான் வேணாம் வேணான்னு சொன்னாலும் அவதான் எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். சரிடி, அப்புறம் எதுக்கு அவ நம்பரை போட்டோவோட வச்சிருக்கணும்? அதையும் நான் கேட்டேன்டி, நம்பரை டெலிட் பண்ண மறந்துட்டேன்னு சொன்னான். இதெல்லாம் தீபாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு நான் அவனை திட்டினேன். அப்பவே என் முன்னாடியே சாக்ஷியோட நம்பரை அவன் பிளாக் பண்ணிட்டான். இனிமே அவ போன் வராது, அவனும் இனி அவகிட்ட பேச மாட்டான். இப்பதாண்டி எனக்கு பயமா இருக்கு. ஏன்? உன் கண்ணு முன்னாடியே சாக்ஷி நம்பரை பிளாக் பண்ணிருக்காரு, அப்புறம் எதுக்கு அவரு சாக்ஷியை மீட் பண்ணனும்? அதுவும் பணம் வேற கொடுத்திருக்காரு. என்னடி சொல்ற, பணம் கொடுத்தானா? ஆமாண்டி, பிரபாகர் அவளுக்கு பணம் கொடுத்தத மோகன் நேர்ல பாத்துருக்கான். உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நேர்ல போய் அவளுக்கு பணம் கொடுத்திருக்காருன்னா என்னடி அர்த்தம்? எதுக்கு அவளுக்கு பணம் கொடுக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலடி, அந்த ராஸ்கல் ஏன்டா அப்படி எல்லாம் பண்றானோ? அவ போன் பண்ணதுக்கே தீபா நொந்து போயிருக்காடி. இப்ப பணம் வேற கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சா அவ பக்கத்திலே சேர்க்க மாட்டா, ரெண்டு பேர் வாழ்க்கை நாசம் ஆயிடும். அவன் பணம் எல்லாம் கொடுத்தானா இதெல்லாம் யாராலும் ஏத்துக்க முடியாது. ஆனா ஏன் கொடுத்தான்னு தெரியலையே, நான் அவன்கிட்ட விசாரிக்கிறேன். விசாரிச்சா மட்டும் போதாது, இப்படி நீ நடந்துக்கிறது தப்பு, இனிமே இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லு. தீபா விஷயத்துல பிரபாகர் நேர்மையா இருக்கணும், அப்பதான் அவளும் முழு மனசோட ஏத்துப்பா. நான் பேசுறேன்டி, ஒரு புடி புடிச்சு விட்டாதான் அவனும் வழிக்கு வருவான். அவன்கிட்ட நான் இன்னைக்கே பேசிடுறேன். சரி. நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஈசிஆர்ல இருக்கிற பிஆர்சி ரெசார்ட்டை தான் புக் பண்ணியிருக்கிறதா கோமதி என்கிட்ட சொன்னான். நான் ஏற்கனவே அங்கே போயிருக்கேன். அங்கே தனித்தனியாக காட்டேஜ் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. கொஞ்சம் உள்ளே போனோம்னா பின்னாடி பீச் இருக்கு, அங்கே நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அவங்க எப்போ போகிறாங்க குணா? வர சண்டை அன்னைக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சிடுங்க. தீத்து கட்ட அங்கே எது சரியான இடம்னு பாருங்கள். ரெண்டு மூணு இடத்த பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நீ அவங்களோட தானே வர? ஆமாம், நான் கோமதியோட அந்த குரூப்பில் போய் சேர்ந்துருவேன். அப்போதான் ஏன் மேலே டவுட் வராது. நீங்கள் அங்கே முன்னாடியே வந்துடணும். அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த தகவலாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். டைம் பார்த்து ஆள் இல்லாத இடத்துல வச்சு அவங்கள முடிக்கணும். எல்லாரியுமா? டெய் இல்லை, கூட லேடிஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னல, அதான் கேட்டேன். டெய் அவங்களாம் விட்டுரு, நம்மளுடைய மெயின் டார்கெட் தமிழ், மோகன், பிரபாகர் இவங்க தான். அவங்களுடைய சாவு ரொம்ப மோசமாக பயங்கரமாக இருக்கும்னு அத்தைக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால ஒரே வீச்சில் முடிக்காம அவனுங்களை கதறடிச்சு கொள்ளணும்டா.
அது என் அத்தை பையன்டா. அந்த பொண்ணை விட்டு செருப்பால் அடிச்சிருக்காங்க. அது போதாதுன்னு அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு அவனுங்களை பழி வாங்கி ஆகணும்டா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை குணா, சப்போ மேட்ரு இது, ஈஸியாக முடிச்சிடலாம். டேய், ஒரு முக்கியமான விஷயம், சூழ்நிலை அங்கே எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்கள ஃப்ரீயாக விட்டுருவோம். தனித்தனியாக கிடச்சாங்கன்னா ஒரே டைமில் போட்டுருங்க. ஆ, ஓகே குணா. அப்புறம் இதை நாம தான் பண்ணோன்னு ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. பெசக பெசக மாட்டிக்காதீங்கடா. நீங்கள் மாட்டினா உங்களை வச்சு என்ன பிடிச்சிருவாங்க, அப்புறம் ஆதியும் மாட்டிப்பான். இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? கேர்ஃபுல்லாக பண்ணுறேன் குணா. இந்த பார், வேலையை முடிச்சுட்டு நீங்கள் உடனே பாண்டிச்சேரி கிளம்பிடுங்க. 10 நாள் கழிச்சு இங்கே வந்தால் போதும். ஓகே, சரி குணா. இந்த இதில் 1 லட்சம் ரூபா இருக்கு. வேலை முடிஞ்சதும் மீதி பணத்தை தரேன். அவ்வளோதான்பா. சரி, நம்ம சரக்கு அடிக்கலாமா? இருந்தா அடிப்போம். டேய் வாங்கடா.